போட்டு வேற லெவல். நம்ம தளத்தோனி ஃபர்ஸ்ட் மேட்சே 50 போட்டாரு. வேற மாதிரி வாத்தல உன்னை இப்படி பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. விண்டேஜ் தளத்தோனி இஸ் பேக். வெயிட், காலிங் மேல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. ஆனா எவன்டா இது, மேட்ச் இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கும் போது காலிங் மேல் அடிக்கிறது. சரி யாருன்னு போய் பார்க்கலாம். ஏய் சிமியா, நீ தானா? வா 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 வா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி வீட்டுக்குள்ள வா, ஐபிஎல் மேட்ச் வர செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா ஓடிட்டு இருக்கு, போய் பார்க்கலாம். ஏய் பிராங்க்ளின், ஐபிஎல் மேட்ச் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், அதை விட ஒரு முக்கியமான வேலை நமக்கு இருக்கு. நம்ம லாஸ் ஆண்டோஸ்ல ஐபிஎல் டீம்ஸோட கார்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் நம்ம திருடி வித்தோம் அப்படின்னா நம்ம வேற லெவல்ல காசு சம்பாதிக்கலாம். என்னது ஐபிஎல் டீம்ஸோட கார்ஸா? வேற லெவல் சிமியான், கண்டிப்பா நம்ம எல்லா காரையும் திருடலாம். பட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணி, நான் என்னோட ட்ரெஸ்ஸை போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், நம்மளோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நம்ம சிஎஸ்கே டீமோட ஜெர்சியை தான் போட்டிருக்கோம். சும்மா வேற லெவல் வெறித்தனமாக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம கிளம்பலாம், ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. அண்ட் நம்ம சிமியான் வேற நமக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஓகே போவோம். ஹே சாப், பபாய். ஓகே போகலாம். ஹே சிமியான், நான் வந்துட்டேன். ஸோ இப்போ நம்மளோட மிஷினை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஐபிஎல் டீமோட காரை திருட போகிறோம், அண்ட் அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லு. ஃப்ராங்க்லி, நம்ம ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே டீமோட காரை தான் திருட போகிறோம். அண்ட் அந்த கார் இருக்கிற லொக்கேஷன் மேஸ் பேங்க் அரேனா. சிஎஸ்கே காரா? வேற லெவல். ஓகே சிமியான், நான் போய் அந்த காரை திருடிட்டு வரேன். ஹே வெயிட், ஆமா நம்ம இந்த வீடியோக்கு இன்ட்ரோவே கொடுக்கல. சரி இப்போ கொடுத்துடலாம். வணக்க நண்பர்களே, அண்ட் வெல்கம் பேக் டு ஜிடி எத்எம் லேண்ட். என்னோட நேம் பிஎஸ்கே. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஐபிஎல் டீம்ஸோட கார்ஸ் தாங்க திருட போறோம், வேற லெவல்ல. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் இதுவரை நீங்க ஜிடி எத்எம் லேண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே இப்போ நம்ம கிளம்பலாம். ஓகே கைஸ், நம்ம மேஸ் பேங்க் எரனாக்கு வந்தாச்சு. அண்ட் இங்கே தான் நம்ம தேடி வந்த சிஎஸ்கேவோட கார் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கார் எங்கே இருக்கு அப்படிங்கிறத நம்ம தேடலாம். எங்கே சிஎஸ்கே கார் எங்கே? இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நார்மல் காராக தான் இருக்கு. பட் நம்ம தேடி வந்த சிஎஸ்கே காரை காணுமே. சரி வாங்க அப்படியே மெதுவாக நம்ம தேடிட்டே போகலாம். அட்டே, என்ன எதுவும் மாயமா இல்ல மந்திரம் எதுவும் நடந்துச்சா? இவெல்லாம் அந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலரா தான் இருந்துச்சு. பட் சடனா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சிஎஸ்கேவோட பஸ்ஸா மாறிடுச்சு, வேற மாதிரி. ஓகே பட் நம்ம தேடி வந்தது வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட கார் தான். சரி வாங்க போய் தேடிட்டு வரலாம். ஓகே கைஸ், ஸோ இங்க எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட கார் இல்ல, பட் இந்த சிஎஸ்கேவோட பஸ் தான் இருக்கு. ஐ திங்க் நம்ம சிமியானுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம திருட போறது வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் டீமோட பஸ் நினைக்கிறேன், வேற மாதிரி. ஓகே ஸோ இந்த பஸ் தான் இப்ப நம்ம திருட போறோம். சும்மா மஜாவா இருக்கு பஸ் வேற மாதிரி. அட்டடு, ஸோ இங்க ஐபிஎல் போட்டிருக்கேன் பாருங்க. சாம்பியன்ஸ் பிராவோ, டான்ஸ் ஆடுவார்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டில்லு வேற மாதிரி வெறித்தனமாக இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்க சென்னை சூப்பர் கிங்கோட லோகோ, அல்டிமேட் லெவலு. ஓகே பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட லோகோ தான். இந்த ஓ மை காட் காய்ஸ், அல்டிமேட் லெவலு. ஸோ ரியல் லைஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஎஸ்கே டீமோட பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். போடு பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மாசாக இருக்குது. பட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செக்யூரிட்டி நிற்கிறாரு. ஐ திங்க் இவர் தான் அந்த பஸ்ஸை பார்த்துக்கிட்டு நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற அந்த சிஎஸ்கே பஸ்ஸை நம்ம ஆட்டையை போட்டு கொண்டு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிற அந்த செக்யூரிட்டியை நம்ம டவுன் பண்ணணும். பட் நம்ம அப்படியே ஒரு சிஎஸ்கேவோட ஃபேன் மாதிரியே பக்கத்தில் போய் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடிச்சா தான் எந்த ஒரு டவுட்டும் வராது. ஓகே அப்படியே போகலாம். சிஎஸ்கே சிஎஸ்கேக்கு விசில் போடு, சிஎஸ்கே இந்த வாங்கிக்கோ சவுடா. ஓகே அவங்க ரெண்டு வரையும் வந்து அடிச்சு டவுன் பண்ணியாச்சு. ரெண்டு பேரும் வாங்கி கீழே விழுந்துட்டானுங்க. நம்மளுக்கு வாண்டர்ல ஒரு வேற ஒண்ணு கொடுத்துட்டாங்க. அட்டு ஓகே, இன்னொரு செக்யூரிட்டி கார்டு வர்றான். டே நீ யாரா? ஓகே நம்ம பஸ் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட வேண்டியதான். கிளம்பு. ஓகே கிளம்பியாச்சு. ஓ மை காட், ரெண்டு வாண்டர் லெவல் போட்டாங்க. பஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிருச்சு, வேற லெவல். ஓகே எங்கிட்டு போறது அப்படின்னே தெரியலையே. ஐயோ எங்கிட்ட வராங்களே. ஓகே ஒரு போலீஸ் வரா, இந்த சைடு தான் வரா, மேல பிரிட்ஜ்ல தான் வரா. நம்ம அடியில அடியா போயிருவோம் சேஃபா. ஐயோ எங்கிட்ட எதுவும் முட்டு சந்து வந்துடாம. பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஏன்னா செம்ம லென்த்தா இருக்கா போடு. ஆனா பஸ் வந்து பாத்தீங்கன்னா தரமா இருக்கு. ஓ மை காட், இங்கிட்டு ஒரு போலீஸ்காரனா. டேய் வேமா போ, இவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருந்தா நம்மள பிடிச்சிருவாங்க. போ போ போ, நிக்காம போ. ஐயோ பின்னாடியே விரட்டியே வராங்களே. ஓகே இங்க ஒரு சந்து இருக்கு, இதுக்குள்ள போய் நம்ம ஒளிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க ஒளிஞ்சாதான் நம்மளால போலீஸ் ஸ்டேஷன் தப்பிக்க முடியும். அண்ட் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே இங்க போய் அப்படியே சைலண்டா நின்றுவோம். ஓகே மறுபடியும் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே கைஸ், சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரெண்டு வாட்டர் லெவலுமே வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஆயிருச்சு, வேற மாதிரி. சோ இனிமேக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே பஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம பிராங்கினோட வீட்டுக்கு ஈஸியா கொண்டு போகலாம். ஓகே கைஸ், சோ வெற்றிகரமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேவோட பஸ்ஸை திருடிட்டு வந்துட்டோம், வேற மாதிரி.
பட் இந்த பஸ்ஸை எங்க பார்க் பண்றது? சோ கார்னா வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன் இங்க பார்க் பண்ணிடுவோம். பட் இவ்வளவு பெரிய பஸ்ஸை எங்க பார்க் பண்றது? ஓகே, சோ இங்க நிப்பாட்டிட்டு நம்ம சிமியான்ட்ட வந்து பாத்தீங்கன்னா உடனே இதை எடுத்துட்டு போக சொல்லிடுவோம். அப்பதான் நம்ம அடுத்த பஸ்ஸெல்லாம் வந்து நிப்பாட்ட முடியும். ஹே சிமியான், ஐபிஎல் டீம்ஸோட கார்னு தான் சொன்னேன், பட் அங்க ஐபிஎல் டீமோட பஸ் தான் இருந்துச்சு. சோ அதனால அதை நான் ஆட்டையை போட்டு வந்துட்டேன், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. பட் இந்த காரை உடனே ஆளை விட்டு எடுத்துட சொல்லிடு, ஏன்னா அப்பதான் நம்ம அடுத்தடுத்த காரை இங்க வந்து பார்க் பண்ண முடியும். ஓகே பிராங்க்லின், சாரி ஃபார் த ராங் இன்ஃபர்மேஷன். நான் உடனே இப்ப இந்த பஸ் எடுத்துட்டு போக சொல்லிடுறேன், நீ நெக்ஸ்ட் பஸ் எடுத்துட்டு வர கிளம்பு. ஓகே சிமியான், நான் நெக்ஸ்ட் பஸ் எடுக்க கிளம்புறேன், பட் அந்த லொகேஷன் எங்க இருக்கு அப்படிங்கறத மட்டும் எனக்கு ஷேர் பண்ணிரு. ஓகே கைஸ், நம்ம செகண்ட் பஸ் திருட கிளம்பலாம், லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், இப்போ நம்ம எந்த டீமோட பஸ் திருட போறோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட பஸ் தான் திருட போறோம். சோ அதனாலதான் நான் மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஜெர்சியை போட்டு வந்துட்டேன் வேற மாதிரில. அண்ட் இந்த லொகேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா சிமியான் சொன்னா, சோ பஸ் சென்டர். சோ இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மும்பை இந்தியன்ஸோட பஸ் இருக்கு. ஓகே போலாம் அட்டே. சோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் இருக்காங்க, கார் நிக்குது, அப்புறம் ரொம்ப ஒர்க்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹை ப்ரோ. ஊ கைஸ், வேற மாதிரி இந்த இருக்கு பாருங்க, நம்ம மும்பை இந்தியன்ஸோட பஸ் வேற மாதிரி சும்மா தரமா இருக்கு. ஓகே இங்கிட்டு போய் பார்க்கலாம். அட்டே டே, ஸோ இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பஸ் நிற்குது. வாவ் காய்ஸ், இங்க பாருங்க மும்பை இந்தியன்ஸோட பஸ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேற மாதிரி வெறித்தனமா இருக்கு. அட்டா டாடா டாடா. ஸோ மும்பை இந்தியன்ஸோட பஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு டைப் இருக்கு, பட் இந்த டைப் தான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மஜாவா இருக்கு. அட்டா டாடா டாடாடா. ரோஹித் சர்மா, பொலாடு, பட்லரு, பும்ரா எல்லாரும் இருக்காங்க பாருங்க, வேற மாதிரி வேற மாதிரி. ஸோ இந்த சைடு இருக்கிற பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா தான் இருக்கு, பட் போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியரா இருக்கு, கொஞ்சம் பிளர் அடிக்குது. ஸோ அதனால நம்ம இந்த மும்பை இந்தியன்ஸ் பஸ்ஸை எடுத்துக்கலாம், இதுதான் சும்மா தரமா இருக்கு. ஓகே பஸ்ஸுக்குள்ள போய் ஏறுவோம். ஐ திங்க் இங்க யாருமே இல்ல அப்படின்னு நினைக்கிறேன், நம்ம ஈஸியாவே இந்த பஸ் ஆட்டையை போட்டு போயிடலாம். ஓகே காய், சோ இந்த இடம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட பஸ் தான் போல. ஓகே அப்படியே போலாம். நல்லவேளை யாருமே பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன், அதனால நமக்கு எந்த ஒரு வாட்டர் லெவல் எதுவுமே ஒழுகல. சோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை ஆட்டைய போட்டு நம்ம பிராங்க்லினோட வீட்டு கொண்டு போயிடலாம். அண்ட் இந்த பஸ்ஸோட பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட லோகோ கொடுத்துருக்காங்க, வேற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த சைடு பிக்சர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா சும்மா தரமா இருக்கு. அப்படியே பஸ்ஸுக்கு ஏத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா நல்லா லென்தா பெர்ஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஆயிருக்கு. அண்ட் இந்த சைடு பாருங்க, அப்படியே வேற மாதிரி இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் ஃபேனுக்கு கண்டிப்பா அந்த பஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். சோ உங்களுக்கு இந்த மும்பை இந்தியன்ஸோட பஸ் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், ஃபைனலா நம்ம மும்பை இந்தியன்ஸோட பஸ்ஸையும் வெற்றிகரமா ஆட்டையை போட்டு கொண்டு வந்துட்டோம், வேற மாதிரி. சோ இந்த பைக்கை நம்ம போய் பார்க் பண்ணிரலாம். அண்ட் நம்ம சிமியான் வந்து பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல ஆட்டத்தை போட்டுட்டு இருக்கா. ஏய் சிமியான், என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஆமா பிராங்க்லின், மும்பை இந்தியன்ஸோட பஸ்ஸையும் கொண்டு வந்துட்டல, அதான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். அண்ட் இப்போ நம்ம மூணாவது இந்த டீமோட பஸ் திருட போறோம் அப்படின்னா RCB. போடு வேற லெவல்ல, RCB டீமோட பஸ் திருட போறோமா, வேற மாதிரி. ஓகே சிமியான், நான் போய் RCB டீமோட பஸ் திருடிட்டு வந்துறேன். ஓகே கைஸ், சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம RCB டீமோட பஸ் தான் திருட போறோம். ஓகே கிளம்பலாம், லெட்ஸ் கோ. அண்ட் இந்த வீடியோக்கான ரேண்டம் ஷவுட் அவுட் பீஸ்ட் கேமர் அண்ட் தமிழ் கேமர், உங்களுக்கும் இதே மாதிரி ரேண்டம் ஷவுட் அவுட் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், RCB பஸ் இருக்கிற லொகேஷன் கிட்ட வந்தாச்சு. அண்ட் இங்கே தான் ஓகே அந்தா இருக்கு. அண்ட் இங்கே இருந்து பார்க்க எல்லோ கலரில் இருக்கு, பட் பக்கத்தில் போனால் ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். ஓகே வேற லெவல் பஸ் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருச்சு. அண்ட் இந்த நம்ம தலையை விராட் கோலியை பாருங்க, போடு விராட் கோலி, ஏபி டிவில்லியர்ஸ், ஜாகல் எல்லாருமே இருக்காங்க வேற மாதிரி. பட் இந்த ஐபிஎல்ல ஏபி டிவில்லியர்ஸ் கிடையாது. ஸோ இதில் பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க சும்மா தரமா இருக்கு. அண்ட் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா RCB ஓட லோகோ இருக்கு. அண்ட் இந்த சைடு போய் பார்க்கலாம். வாவ், ஓ மை காட். ஓகே கைஸ், ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2022 ஐபிஎல்லோட பிக்சர் தான் போல. நம்ம ஃபேப் டி ப்ளூசிஸ் தான் இருக்காரு வேற லெவலில், இந்த டைம் அவர் தான் RCBயோட கேப்டனு வேற மாதிரி. ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு போலீஸ்காரங்க நிற்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் இப்போ நம்ம டவுன் பண்ணணும். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துனே பாருங்க, நம்மளோட டிஷர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். RCBயோட டிஷர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியாச்சு வேற லெவலில். ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளான் போட்டு இவங்க ரெண்டு பேரும் நம்ம தூக்கணும், அப்போ தான் நம்ம இந்த RCBயோட பஸ் ஆட்டையை போட்டு போக முடியும். ஓகே ஃபர்ஸ்ட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொட்டத்தலையே போட்டுலாம்னு நினைக்கிறேன். ஓகே அப்படியே மெதுவாக போகலாம், சைலண்டாக போய் இப்போ நம்ம சம்பவம் போன போகிறோம். அந்த அவங்க மொட்டை ஓகேங்க. ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சு முடிச்சாச்சு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் நின்று சிகரெட் அடிச்சுட்டு இருக்கான், ஒரு ஓரமாக தான் நிற்கிறான். அவனை இப்போ சைலண்டாக போய் அவன் பின்னாடி இருந்து அப்படியே சம்பவம் பண்ணுறான். நான் வாங்கிக்கூட மொட்டையா இன்னும் அடிக்கிறதுக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டான். அட்டு அட்டு. ஓகேங்க, ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மயங்கி கீழே விழுந்துட்டா நமக்கு நல்லதாக போச்சு. அண்ட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை யாருமே கண்டுக்கல, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்காங்க. இப்போ நம்ம பஸ் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பிடலாம். கிளம்புடா ஃப்ராங்க்லினே. ஓகே லெட்ஸ் கோ. அண்ட் நம்மளுக்கு வாட்டர் லெவலும் எதுவும் வரல, நல்லதாக போச்சு வேற மாதிரி. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா RCB பஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டையை போட்டோம் வேற லெவல். இங்கேருந்து நம்ம ஃப்ராங்க்லினோட வீடு ரொம்பவே பக்கம்தான், ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. பட் இந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா மலை சைடா, அதனால வளைஞ்சி வளைஞ்சி இருக்கும். இதில் போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அங்கே பாருங்க எப்படி இருக்குது டேனிங் அப்படின்னு. ஐயோ
வண்டி எங்க மலையில இப்படி ஒரு நார்மல் டேனுக்கு எவ்வளவு தூரம் வளைய வேண்டியதா இருக்கு பாருங்க. ஓகே சோ இப்ப நம்ம பஸ் பாக்கலாம். வாவ் சோ பஸ் வந்து ஓட்டும் போதுதாங்க அந்த தரமா வேற லெவல்ல இருக்கு. சோ இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி பிளேயர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஐ திங்க் 11 பேர் இருக்காங்களா, 3 6 போது 10 11 பேர் இருக்காங்க, வேற லெவல். ஓகே கைஸ் சோ ஃபைனலா நம்ம வெற்றிகரமா நம்ம ஆர்சிபி பஸ்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டையை போட்டு வந்துட்டோம், வேற லெவல். எந்த ஒரு டேமேஜும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே ஆட்டையை போட்டோம், வெறித்தனம். ஏ சிமியான் நம்ம ஆர்சிபி பஸ் திருடிட்டு வந்துட்டேன் வேற மாதிரி. சோ நெக்ஸ்ட் நம்ம எந்த பஸ் ஆட்டைய போற போறோம் அப்படிங்கறத சொல்லு. பிராங்க்லின் 4வது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமோட பஸ் தான் திருட போறோம். ஓகே சிமியான், எஸ்ஆர்ஹெச் டீமோட பஸ்ஸை நான் திருடிட்டு வரேன், பார்க்கலாம், பை பை, இங்கே வெயிட் பண்ணு. ஓகே கைஸ் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமோட பஸ் தான் திருட போறோம், வேற லெவல்ல. சரி வாங்க போலாம், லெட்ஸ் கோ. ஓகே கைஸ் எஸ்ஆர்ஹெச் பஸ் இருக்கிற லொகேஷன் கிட்ட வந்தாச்சு. அடடடடா, இங்க ஏதோ ஒரு மீட் அப் நடக்குதுன்னு நினைக்கிறேன், அதான் இவ்வளவு க்ரௌட் இருக்காங்க. ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம காரை வந்து பாத்தீங்கன்னா இங்க பார்க் பண்ணிக்கலாம். நம்மளோட பஸ் இந்த நிக்குது பாருங்க வேற மாதிரி. ஓ மை காட், அடடடடடடா. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர்ஹெச் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வரிசையா வச்ச ஒரு பிக் வந்து அப்படியே பஸ்ஸோட பஸ்ஸா இருக்கு, வெறித்தனம் இல்ல. சோ ரியல் லைஃப்ல ஐபிஎல் டீம்ஸோட பஸ் எல்லாம் பாத்தீங்களா இதே மாதிரிதான் இருக்கும். அவங்க டீம் பிளேயர்ஸ் வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸை அப்படியே கிரியேட் பண்ணிருப்பாங்க. சோ பெயிண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டீம் கலரு அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், ஃபுல்லாவே போகும். அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்கு. அட்ட அட்டே இங்கிட்டு பாருங்க, வா போடு. சோ இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் பிளேயர்ஸோட பிக்சர் தான் இருக்கு, வெறித்தனம். அண்ட் பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட லோகோ இருக்கு. யாருமே இதுவரை எந்த ஒரு ஆக்சன் எடுக்கல, நம்ம இப்ப போயிடலாம். ஓகே கிளம்பலாம், ஒருத்தன் ஊட கிடைக்கிறான், ஓரமா போடா. ஓ சரியான அடியோ உனக்கு. ஓகே கைஸ் எப்படியும் நம்ம திருப்பியாச்சு, நம்ம பஸ் எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து கிளம்பிடலாம், லெட்ஸ் கோ. சோ இங்க இருந்து நம்ம பிராங்க்லினோட வீடு ரொம்பவே பக்கம் தான், ஒரு 700 மீட்டர் தான் இருக்கு, அதனால நம்ம ஈஸியாவே போயிடலாம், காருக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பஸ் சிமுலேட்டர் கேம் பிளே பண்ற மாதிரி தான் இருக்கு, எனக்கு GTA 5 பிளே பண்ற மாதிரியே இல்ல. ஏன்னா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பஸ் தான் ஓட்டிட்டு இருக்கோம், வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அண்ட் GTA 5 அப்படிதானே, நம்ம GTA 5 எந்த ஒரு கேம்னாலும் நம்ம மாடு யூஸ் பண்ணி பிளே பண்ணலாம். ஓகே கைஸ் சோ ஃபைனலா நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமோட பஸ்ஸை நம்ம திருடிட்டு வந்துட்டோம், வேற மாதிரி. பட் நம்ம சிமியான காணோம். ஹே சிமியான், எங்க போன? டேய் எங்கடா போன, பாதியில விட்டுட்டு போயிட்டியா? ஓகே கைஸ் ஐ திங்க் அவன் சூச்சு போயிருப்பான்னு நினைக்கிறேன், அவனுக்கு வரத்தானே செய்யும். ஓகே சோ நம்ம பஸ்ஸை இங்க டிராப் பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 5வது பஸ்ஸை திருட கிளம்பலாம், லெட்ஸ் கோ. பிராங்க்லின் ஏற அந்த பைக்கை எடுத்துக்குவோம். ஓகே கைஸ் நம்ம 5வது திருட போற பஸ் இருக்கிற லொகேஷன் கிட்ட வந்தாச்சு. அண்ட் இந்த 5வது பஸ் எந்த டீமோட பஸ்ஸா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எனி கஸ்? என்னோட டீசர்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே கண்டுபிடிச்சிருங்க. டடன் டடன். சோ நம்ம 5வது வந்து பாத்தீங்கன்னா கிங்ஸ் 11 பஞ்சாபோட பஸ் தான் திருட போறோம். ஓகே நம்மளோட பஸ் இந்த நிக்குது. ஓகே பக்கத்துல போவோம். அண்ட் இந்த பஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். ஓகே ஓ மை காட், வேற மாதிரி. ஓகே நம்ம பஸ் போய் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாதை மறைச்சு நிப்பாட்டிக்குவோம், இல்லைனா டிரைவர் எடுத்துட்டு போனாலும் எடுத்துட்டு போயிருவா. ஓகே சோ நம்ம கிங்ஸ் 11 பஞ்சாபோட பஸ் பாருங்க, சும்மா வெறித்தனமா இருக்கு. பட் இந்த பஸ்ல இருக்கிற பிக்சரும் ஓல்டு பிக்சர் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட் இந்த டைம் இந்த டீமோட நேமே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சோ பஞ்சாப் கிங் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமோட நேமே. பேக் சைடு லோகோ வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கு. ஓகே அண்ட் இந்த சைடு போய் பார்க்கலாம். வா சோ நம்ம அஸ்வின், யுவராஜ், கெயிலு, மில்லரு எல்லாரும் இருக்காங்க, வேற மாதிரி வேற மாதிரி. ஓகே கே சோ ஹைவே அப்படிங்கனால வந்து பாத்தீங்கன்னா டிராபிக் ஓவர் ஆகுது. சோ இந்த டிரைவரை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு வெளியே தூக்கி போட்டு நம்ம பஞ்சாப் கிங்கோட பஸ் வந்து பாத்தீனா திருடி கொண்டு போயிடலாம், வெளிய போடா. ஓகே அவன தூக்கி ஒரு ஓரமா போட்டாச்சு. ஏ அடிக்க வரடா, டே 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 டே. ஓ மை காட், அடிச்சு தூக்கி போட்டாங்க வெளிய. டே டே உனக்கு என்ன தைரியம் இருக்கணும், இந்த வரடா மறுபடியும். ஏ என்ன அடிக்க வரான், இந்த அட அரா. ஓய் அரா, நீ பிராக்னே அடிறா, ஓட மோனே சவுடா, இந்த வாங்கியோ சாவு. ஓய் வேற மாதிரி ஓகே சோ இந்த பஸ்ஸையும் போய் நம்ம இங்க பார்க் பண்ணிடலாம், பார்க் பண்ணிட்டு இறங்குவோம். அண்ட் நம்ம சிமியான் வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல மஜாவா வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டா போடு வேற லெவல். அப்படி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிட்டா வேற மாதிரி, கோடியில் புரளும் பிராங்க்லின். சோ அவ்வளவு பணம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. ஏன்னா சும்மாவா 5 IPL டீமோட பஸ்ஸை வந்து பாத்தீங்கன்னா திருடிட்டு வந்திருக்கோம், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சும்மா தரமா வேற லெவல்ல இருந்துச்சு. சோ இந்த 5 IPL டீம் பஸ்ல உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆன பஸ்
ஜாஸ்தி எது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஐபிஎல்ல உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான டீமையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னோட ஃபேவரட்டான டீம் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே தான். அண்ட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 பஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, வேற மாதிரி இருந்துச்சு. சோ உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பஸ் தான் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அண்ட் வேற லெவல் என்டர்டெயின்மெண்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நான் இதோட இந்த வீடியோ அப்படியே எண்ட் பண்ணிக்கிறேன். சோ உடனே எல்லாரும் கிளம்பிடுறாங்க. ஸ்கிரீன்ல இங்க ஒரு ரெண்டு வீடியோ தெரியும், நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க அப்படினா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். அண்ட் இதே மாதிரி ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான வேற லெவலான GTA 5 வீடியோஸ்லாம் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம GTA தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பை பை.